அனைவருக்கும் இனிய வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்றைக்கி ட்ரெண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத லைவாக அனலைஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நியூ நண்பர்கள் நம்ம சேனலை பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலரான ஒரு கைடன்ஸோட ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கட்டும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்த் ஸ்டார்டிங் 1st ஃபிஃப்டீன்த் வரைக்கும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். மினிமம் 40 to 50,000 கம்பல்சரி ஏர்ன் பண்ணிடலாம், சரிங்களா? அதுக்கு சில விஷயத்தை மட்டும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். வாய்ப்புகள் கிடைச்சா நம்ம ட்ரேட் பண்ணுங்கள். அப்படி கிடைக்கிற டயத்தில் 2000 ரிஸ்க் வைங்க. ஒருவேளை ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகலாம். 100% ரிஸ்க்கான மார்க்கெட்டில் சில நேரத்தில் லாஸ் வரதா செய்யும். அந்த லாஸ் வந்து 2000 ஆகும், ப்ராஃபிட் வந்து 20,000 ஆகும். நம்ம சேஞ்சஸ் பண்ணணும். அதுக்கு என்ன அப்படின்னா ஒரு ஸ்ட்ராட்டஜியாக ஃபாலோ பண்ணுங்கள் அப்படிங்கிறத மீண்டும் நம்ம தெளிவுபடுத்திக்கிறோம். சரி, இன்றைக்கிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா 15 கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஃபஸ்ட்டு கூடாயில் பொறுத்தளவுக்கு மந்த்லியில் நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ மந்த்லியில் பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் ட்ரெண்டு க்ரீனு ADX பை சான்ஸு 5400 கீழே போகாத வரைக்கும் நம்மளுக்கு ஓன்லி பைக்கு தான் ப்ரிஃபரன்ஸு, செல்லுக்கு வாய்ப்புகளை இல்லை, சரிங்களா? தெளிவாக வந்து பார்த்தோம் அப்படின்னா மந்த்லி பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் நம்ம ஓன்லி பைக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், செல்லுக்கு வாய்ப்புகள் இல்லை. அப்போ என்ன பண்ணலாம்? ஓன்லி ட்ரெண்ட் அப் ட்ரெண்டு. சரி, இப்போ 15 ஸ்ட்ராட்டஜி நம்ம பார்க்கலாம். இப்போ 15 பார்த்தோம் அப்படின்னா சூப்பர் ட்ரெண்டு க்ரீன் ஓகே, பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே ஓகே. ADX ஸ்ட்ரென்த் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் லைன் 20 அபவ் வித்து க்ரீன் லைன் நம்மளுக்கு தேவை. இந்த ஒயிட் லைன் வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே இறங்கும் முகமாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்ட்ரி எடுக்க முடியாது. நம்மளோட கண்டிஷன் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா 5570 மேலே பை சான்ஸு தான். ஆனால் இந்த இடத்துல நம்ம எடுக்கலாமான்னா அப்படி எடுக்க முடியாது. வெயிட் பண்ணுங்க, 1/2 hour, 1 hour கழித்து நீங்கள் தாராளமாக என்ட்ரி எடுத்துக்கலாம். நம்மளோட டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 5700, அதுக்கடுத்து 5900. இந்த 15 இந்த மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 400 மினிமம் ஒரு 250 நம்ம அச்சீவ் பண்ணிடணும், மிஸ் பண்ணாமல், சரிங்களா? அதுக்கு ஸ்டாப் லாஸ் என்ட்ரி எடுங்க. ஸ்டாப் லாஸோட நீங்கள் ப்ராஃபிட்டை வெயிட் பண்ணி புக் பண்ணுங்கள். இப்போ 15 ஓகே, இப்போ 5 வந்து பார்த்தோம் அப்படின்னா சூப்பர் ட்ரெண்டு ரெட்டில் இருக்குது. அப்போ அதனால தான் நம்ம இப்போ என்ட்ரி எடுக்க முடியாது. இது சைடு வேஸில் ட்ரேட் ஆகி சூப்பர் ட்ரெண்டு க்ரீனாக மாறணும். பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே தான் இருக்குது. ADX ஸ்ட்ரென்த் வந்து பையிங் ஸ்ட்ரென்த் வரணும். அப்போ அது வரைக்கும் ஜஸ்ட் வாட்ச், என்ட்ரி எடுக்க முடியாது. அப்போ பொறுமையாக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். சார், இப்போ நம்ம சொன்ன ப்ரைஸ் 5570 வந்துருச்சு, உடனே பை பண்ணலாமா? அப்படி பண்ணிட முடியாது. டக்குன்னு அந்த மாதிரி ரிவர்ஸும் ஆகாது. வெயிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சைடு வேஸில் ட்ரேட் ஆகி ஒரு 1/2 hour, 1 hour கழித்து நீங்கள் தாராளமாக பை சான்ஸ் எடுத்துக்கலாம். 15 என்ன கண்டிஷன் சொல்லமோ அதே கண்டிஷன் 5 வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்ல ஒரு விஷயம். ஒன்லி பை சான்ஸு, நோ சேல். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரல் கேஸு. நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு டெய்லியில் நம்ம செக் பண்ணோம்னா பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் டென் க்ரீனு ADX எக்ஸ்ட்ரானரி பை சான்ஸ், 100% பை சான்ஸ் தான், செல்லுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஒருவேளை ஒரு 10-15 கழிச்சு வேணால் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கலாம் முடிஞ்சு. இப்போதைக்கு ஓன்லி பை சான்ஸு. நம்மளோட கண்டிஷன் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா 423 மேலே பை சான்ஸு எடுக்கணும். ஆனால் கேப் அப்பெலாம் 10 கேப் அப்பு ஓப்பன் ஆகிடுச்சு ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து. இப்போ இந்த இடத்துல பை சான்ஸ் எடுக்கலாமா சார்? அதுதான் நம்மளோட டெக்னிக்கல். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரானரி நம்ம எதிர்பார்க்குற மாதிரி பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே ஓகே, சூப்பர் டென் க்ரீன் ஓகே, ADX எக்ஸ்ட்ரானரி பை சான்ஸு. இப்போ 5 பார்த்தோம் அப்படின்னா தான் 5 இதே கண்டிஷன் அமையுது. இதே மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கணும். சரி, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour கழித்து வெயிட் பண்ணுங்கள். இப்போ உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ட்ரி எடுக்க வேணாம். ஒரு ப்ராஃபிட் புக்கிங் மாதிரி ஒரு 5-6 வரைக்கும் கீழே இறங்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரெண்டு வந்து டோட்டலாக ஏறுமுகம் தான், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் அது அப்படியே கன்னியூ ஆகுதா, கொஞ்சம் கீழே இறங்கி ரெக்கவர் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இன்றைக்கி ஹை வந்து 440-430. இப்போ நம்மளோட கண்டிஷன் கரெக்டாக இருக்குதுன்னா 441 மேலே நீங்கள் தாராளமாக பை சான்ஸ் எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா மேலேருந்து கீழே இறங்குச்சு அப்படின்னா 443 வர்றப்ப வந்துட்டு மீண்டும் ரிவர்ஸ் ஆகும் மேலே ஏறுறதுக்கு, சரிங்களா? கீழே இறங்குறது நம்ம வாங்கக்கூடாது. கீழே இறங்கி மீண்டும் ரிவர்ஸ் ஆகிறப்ப நீங்கள் ஒரு பை சான்ஸாக எடுத்துக்கலாம், சரிங்களா? கவனமாக என்ட்ரி எடுத்திங்கன்னா தாராளமாக நல்ல ஒரு ப்ராஃபிட் இன்றைக்கி டே ஃபஸ்ட்டு இந்த மந்த் ரொம்ப சிறப்பாக அமையட்டும். தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். இன்னையிலேருந்து நம்ம ஒரு ப்ராஃபிட் வீடியோ, நம்ம என்ன சொல்கிறோமோ அதை நம்ம ப்ராஃபிட் வீடியோ அப்லோட் பண்ணலான்ட்ருக்கோம். அது உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். காரணம் என்னென்னா ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஒரு 3 வச்சு ADX பிவோட் பாயிண்ட் சூப்பர் ட்ரெண்ட், 3 சேமாக கண்டிஷன்ஸ் அப்ளை ஆச்சுன்னா என்ட்ரி, அப்படி அப்ளை ஆகலைன்னா ஜஸ்ட் வாட்ச். இதுதான் நம்மளோட டெக்னிக்கல். மீண்டும் மட்டுமில்ல சந்திப்போம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள்.
அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெய்லியில் நம்ம பார்க்குறோம், இப்போ பியூர் பேனுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் ட்ரெண்டு க்ரீன் தான், பட் ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் மட்டும் இல்லை. ஒரு நாள் ஒரு பை சான்ஸு, ஒரு நாள் செல் சான்ஸு. இப்போ 500 பாயிண்ட்டு கேப் டவுனில் ஓப்பன் ஆகிடுச்சு. இது என்ன பண்ணலாங்கிறத 11 மணிக்கு ஒரு வீடியோ போடுவோம், அதில் என்ன ஆப்ஷன்ஸை ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாங்கிறத அந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஓகே நம்பளே, வாழ்த்துக்கள், நன்றி. 15 டேஸில் நம்மளோட டார்கெட் மினிமம் 50,000. சரிங்களா? ஓகே, வாழ்த்துக்கள், நன்றி.